இந்த கூட்டு இயக்கம் வெற்றி பெறுவதற்கு ஒரு அச்சாரமாக ஒரு பழைய வரலாற்று நிகழ்வுகளை இந்த அரங்கத்திலே சொல்ல வேண்டியதனுடைய கடமை 38 ஆண்டுகளுக்கு முன்பு மறைமலை நகர் மாநாட்டிலே ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்திலே அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வருகை தருகிறார் என்று சொல்லி மிகப்பெரிய ஜனநாயக உரிமைகள் எல்லாம் பறிக்கக்கூடிய சர்வாதிகார நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்த பொழுது அன்றைய சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் முற்போக்காளர்களும் இணைந்து தோழர் சுபவி அவர்களுடைய தலைமையிலும் பல்வேறு தோழர்களும் இருந்து ஜனநாயக உரிமை பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற ஒரு கூட்டமைப்பை அன்றைக்கு தொடங்கி செங்கற்பட்டு மறைமலை மாநாட்டில் இருந்து திருவல்லிக்கேணி வரை ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஜனநாயக உரிமையை பாதுகாப்போம் என்று சொல்லி ஒரு சுடரை ஏந்தி இந்த அண்ணா சாலையிலும் சரி மறைமலர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளையும் தோளுறுத்தி காட்டி அந்த பாசிச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இயக்கம்தான் ஜனநாயக உரிமை பாதுகாப்பு இயக்கம். அந்த இயக்கத்தை வழிநடத்திய தோழர் சுபவி அவர்கள் இந்த இயக்கத்திற்கு வழிநடத்த தலைமையாக இருக்கிறார் என்பது ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சி. இது 38 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தலைநகர் அரசியலில் நடந்த உண்மை. ஏறக்குறைய 50 வயதை கடந்தவர்களுக்கு எல்லாம் அன்றைய முற்போக்காளர் இயக்கங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அதை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த கூட்டு இயக்கத்தை பொறுத்தவரை பல தலைவர்கள் இன்று அரசியலில் பேசியிருந்தாலும் கூட நான் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். வழக்கறிஞர் என்கின்ற முறையிலே சில விஷயங்களை கோடிட்டு காட்டுகின்ற வகையில் மீண்டும் நீங்கள் இந்த அரசியலில் ஏன் ஆன்மீகம் என்கின்ற அந்த திட்டத்தில் என்னென்ன வழிகள் எல்லாம் எதிரிகள் கையாளுவார்கள் என்பதை புரிந்து அதற்கேற்ப பல களங்களை நாம் கட்டமைப்பதற்கு இந்த கோடிட்டு காட்டக்கூடிய சில வரிகள் உங்களுக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையிலே குறிப்பிடுகிறேன். ஒன்று நினைவுபடுத்தி பாருங்கள். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இன்று வரை நம்மை தவிர வேற யாராவது சட்டமேதை என்று சொல்லியிருக்கிறார்களா? சொல்ல மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் இந்திய அரசியல் நிர்ணய சபையிலே நடந்த விவாதத்தை பார்ப்பவர்களுக்கு நன்கு தெரியும். தவிர்க்க முடியாத காலகட்டத்திலே தவிர்க்க முடியாத காரணங்களால் மட்டுமே அம்பேத்கரை தலைவராக கொண்டு அந்த அரசியல் சட்டத்தை கொடுத்தார்கள். இதை அன்றைய காலகட்டத்திலே பெரியார் அவர்கள் மிக அற்புதமாக தோளுறுத்தி காட்டினார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றைக்கும் பார்ப்பனத்திற்கும் பார்ப்பனர்களுக்குத்தான் துணை புரியும், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணை புரியாது என்று பல நேரங்களிலே கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் இருந்த பொழுதிலும் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து உயர்த்தி பிடிப்பதிலும் அதில் நமக்கு கிடைத்திருக்கிற பல ஜனநாயக உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதிலும் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிலே முன்னுதாரணமாக இருந்து வந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு அந்த விஷயங்களுக்கு வேட்டு வைப்பதற்காக வடநாட்டிலே இவர்கள் பல 30 ஆண்டு காலமாக கையாண்ட சில ஆன்மீக அரசியலை புகுத்துவதற்காக வடநாட்டிலே பீகாரில் ஒரு ஆன்மீக அரசியல் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விதமான ஆன்மீக அரசியல் இருக்கிறது, பாபர் மசூதி இடிப்பு வகையில் ஒரு ஆன்மீக அரசியல் இருக்கிறது, கேரளாவினுடைய ஐயப்ப கோயில் விவகாரத்தில் ஒரு ஆன்மீக அரசியல் இருக்கிறது. இப்படி மாநிலத்திற்கு மாநிலம் இவர்கள் ஒரு விதமான ஆன்மீக அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு புதிய வடிவம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக அரசியல் என்கின்ற ஒரு வடிவம். இதில் நான் சில கதாபாத்திரங்களுக்குள் செல்லவில்லை. ஆனால் அடிப்படையில் கோட்பாடு ரீதியாக நாம் சில விஷயங்கள் கவனப்படுத்துவதற்காக மட்டுமே இதில் வந்திருக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாம் மாற்றப்பட வேண்டிய சட்டம் என்பதுதான். எதிர்காலத்திலே அது முழுக்க நம்முடைய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுதந்திரத்துக்கான முறையில் மாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற சில அடிப்படை உரிமைகளை கூட தகர்த்தெறிந்து விட்டு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் தகர்த்தெறிந்து விட்டு எப்படியாவது ஒரு பாசிச சித்தாந்தத்தை புகுத்துவதற்காகத்தான் பல்வேறு வடிவங்களிலே இந்த மதவெறியர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கார் என்பதை பலகாலமாக நாம் உணர்ந்திருக்கிறோம். அதில் ஒன்று, இந்த முகப்புரை நான் படிக்கிறேன் பாருங்க, அந்த வார்த்தை எதுவுமே அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு வார்த்தையா தான் இருக்கும். அந்த வார்த்தைக்கு பின்னாடி தான் இந்த ஆன்மீக அரசியல் வந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நாம வந்து மிக தெளிவா புரிஞ்சுக்கிறோம். நீதி, சமூக பொருளாதார அரசியல் நீதி, இது அம்பேத்கருடைய வார்த்தைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புறையில சொல்லியிருக்கிற விஷயம் சமூக பொருளாதார அரசியல் நீதி, தகுதி பாட்டிலும் வாய்ப்பிலும் சமத்துவம், தனி மனித கௌரவம், தேசத்தடி ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு உறுதி அளிக்கிற விஷயத்துல சகோதரத்துவம். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சுதந்திரம், இந்த சமத்துவம், இந்த சகோதரத்துவம், சமய சார்பற்றது, மத சார்பற்றது, இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு ஆன்மீக அரசியலை கையிலெடுத்தவர்கள் எதிரான சித்தாந்தத்தை கொண்டிருப்பவர்கள். எப்படியாவது சமத்துவத்தை ஒழித்து விட வேண்டும், எப்படியாவது சகோதரத்துவத்தை ஒழித்து விட வேண்டும், எப்படியாவது உங்களுக்கு சமய சார்பற்ற அந்த முறையை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக திரும்ப 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 மதவெறி அரசியலை முன்னிறுத்தி
அந்த மதவெறி அரசியலை மாநிலத்துக்கு ஏற்றவாறு ஒரு அரசியல் கோட்பாடாக அவர் முன்வைத்து எப்படியாவது மீண்டும் ஒரு பாசிச காட்டாட்சியை நிறுவுவதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டு தருணம். இன்றைக்கு இந்த ஆன்மீக அரசியலை நாம் அனுமதித்தால் மீண்டும் தமிழகம் 18-19ஆம் நூற்றாண்டுக்கு திரும்பி போக வேண்டிய ஒரு நெருக்கடி வந்துவிடும் என்பதை நாம் இந்த தலைமுறையினருக்கு உணர்த்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எனவே தான் 18-19ஆம் நூற்றாண்டில் இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை நம்முடைய முன்னோடிகள் போராடி பெற்றுத்தந்த சுதந்திர சமத்துவ சகோதர கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அத்தனை கோட்பாடுகளையும் நாம் நிறுவுவதற்கு நாம் தயாராக போராடி கொண்டிருப்பதற்கு நமக்கேற்ற அரசியல் அதிகாரம் வருவதற்கு இன்றைக்கு துணை புரியக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை செய்ய விடாமல் தடுப்புகின்ற வழியை தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் யாராலும் செய்ய முடியவில்லை என்பதுதான் அவருடைய ஓட்டு அரசியல் இருக்கக்கூடிய பின்னணி. அந்த பின்னணியிலிருந்து மீண்டும் வருகின்ற தேர்தலிலே எப்படியாவது அதிகாரத்தை பிடித்துவிட்டு ஒட்டுமொத்தமான ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் எல்லா விதமான வேலைகளையும் செய்தார்கள். கடந்த கால அரசியலில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள், விடுதலை போராட்ட இயக்கத்திலே கூட காங்கிரஸுக்குள் உட்புகுந்து வேலை செய்தவர்கள் அந்த குறிப்பிட்ட பிரிவினர்கள். அதன் பின்விளைவாக என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட்டது, 48 கலவரம், அதற்கு பின்னாடி யாரு தேசத்தந்தி என்று சொன்னார்கள் அவர்களே காணாமல் போய்விட்டார்கள். ஆக உட்புகுந்து செய்யக்கூடிய வேலையை அன்றிலும் செய்தார்கள். அடுத்த கட்டமாக 1975 50 வயதுக்கு மேலானவர்களுக்கு தெரியும் மிசா என்கின்ற ஒரு ஆட்சியை, அது ஒரு சர்வாதிகார ஆட்சியுடைய முன்னோட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை உரிமைகளும் தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சர்வாதிகார ஆட்சி நிலைநிறுத்தது. அதை எடுத்தவர்களும் செய்தவர்களும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட உள்ள இருந்து அந்த திட்டத்தை வகுத்து கொடுப்பவர்கள் இந்த எதிர்கூட்டம் தான். இன்றைக்கு மீண்டும் இந்த ஆன்மீக அரசியலை புதிய ஒரு அச்சாரமாக வெள்ளோட்டமாக தமிழ்நாட்டிலே அவர்கள் கொண்டு வந்து திணிப்பதற்கான வகைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 18-19 நூற்றாண்டிலே சமய சீர்திருத்த கருத்துக்களை அரசியல் வடிவம் கொடுத்து நீதி கட்சியுடைய வரலாற்றில் தொடங்கி நூற்றாண்டு காலமாக நம்முடைய திராவிட இயக்கத்துடைய முன்னோடிகள் சாதித்த அந்த சாதனைகள் உரிமைகள் எல்லாம் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப முன்னெடுத்து செல்வதற்காக இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஒருங்கிணைந்த இந்த நேரத்தில் இந்த கூட்டமைப்பு மூலமாக எதிரிகளுடைய அந்த நோக்கத்தை தவிடுபொடியாக்கின்ற வகையிலே நாம் செய்ய வேண்டும். எனவே ஆன்மீக அரசியல் அனுமதித்தால் அது பாசிசத்துக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி வரவிடாமல் தடுப்பதற்கான எல்லா திட்டங்களையும் நாம் களத்தில் ஆற்றுவோம். இது 6 மாதத்திற்குள் முடியக்கூடிய கூட்டு இயக்கம் இல்ல, அந்த தேர்தலுக்கு பிறகு கூட இந்த கூட்டு இயக்கம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முன்மொழிதலை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.